Hi friends, welcome to Patnam Samayal. இன்னைக்கு நம்ம பட்னம் சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய பர்த்டேயை நான் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ நல்லா கொண்டாடினேங்கிறது தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வ்ளாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப ஜாலியாக இந்த பர்த்டே கொண்டாடினேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு வந்து இடியாப்பமும் கோழிக்கறி குழம்பு தான் பண்ணோம். இது இந்த குழம்பு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அதாவது இது திக்காக பண்ணக்கூடாது, இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியப்பம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டிலே பெருசாக நான் விட்டுட்டேன். இப்படி நம்ம விடுறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ரெண்டு மூணு இடியப்பமே ஒரு ஆளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ டிஃபனை முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்ன கிளாஸ்ன்னு பார்த்திங்கன்னா, சாக்லேட் மேக்கிங் கிளாஸ் சேர்ந்துருந்தேன். ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் ரொம்ப சூப்பராக போச்சு. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் பர்த்டே அதுமானு சொல்லிட்டு கொஞ்சம் சாக்லேட்ஸ் ட்ரை பண்ணேன். அதுக்காக டார்க் சாக்லேட்டும் ஒயிட் சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மோல்டில் தான் ஊற்ற போகிறேன். இன்னொரு மோல்டும் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு மோல்டு நான் ஊற்றினேன். சரி கொஞ்சம் பாதாம் வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. 199 ரூபா தான், 5 நாள் கிளாஸு, டெய்லி 1 மணி நேரம், சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸாக இருந்தது. கடைசியில் என்னோடய சாக்லேட்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா லஞ்சு, அதான் மதியம் சாப்பாடு வந்து நாங்கள் செய்யலை, வெளியே தான் வாங்கினோம். இதெல்லாம் தான் நாங்கள் ஆக்சுவலாக வாங்கினது, ரொம்ப வாங்கலை, ஓரளவுக்கு லிமிட்டாக வாங்கிக்கிட்டோம். எங்கே வாங்கினோன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கினோம். ஆன்லைன் ஆர்டர் தான், எல்லாமே சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. ஸோ என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பாலையும் மிளகு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மட்டனும் நல்லா சாஃப்டாக இருந்தது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன். அப்புறம் இது பேர் என்னென்னா பெப்பர் பார்பிக்யூ. அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மிளகு பொடி பண்ணி போடாமல் அப்படி ஒன்றும் பாதிகமாக குறகுறை நரைச்சி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஜூஸியாக இருந்தது. கூடவே ஒரு முட்டை. இப்போ லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து கேக் கட் பண்ண போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா யார் ஆர்டர் பண்ணாங்கன்னே தெரில, எங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவர் ஆச்சு. ஸோ யாருன்னு பார்த்தோன்னா எங்கள் மூத்தக்கா ஃபாரினில் இருக்காங்க, அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கூடவே இந்த கார்டு வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எனக்கு எந்த பர்த்டேக்கும் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வந்ததே கிடையாது. ஃபாரினில் இருந்துட்டு அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது பர்த்டே விஷஸ் ஃபார் தி அடோரபிள் சிஸ்டர்னு போட்டிருந்தாங்க. உண்மையில் சூப்பரான அக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த நாளே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கேக்கு, ரொம்ப அருமையாக இருந்தது. சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. டோனா கேக் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்கார்டு தங்கல்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து வாய்ஸ் காலில் வீடியோ காலில் வந்தாங்க. அவங்களே பர்த்டே சாங்லாம் பாடி என்னை விஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொடுக்கலான் இருக்கேன். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப நல்லா போச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த பர்த்டே. என் ஹஸ்பண்டுக்கு நான் கொடுக்குறேன், அவர் எனக்கு கொடுக்குறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருந்து. இதில் வந்து யார் அனுப்பியிருக்காங்கங்கிற டீட்டெயிலே இல்லை, என் பெயர் மட்டும்தான் இருக்குது, எந்த டீட்டெயிலும் இல்லை. சரி ஓகே, யார் தான் அனுப்பியிருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா கடைசி வரைக்கும் எனக்கு அப்போ தெரியவே இல்லை. சரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்லிங் பேக் தான். எனக்கு ஸ்லிங் பேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நார்மல் ஹேண்ட்பேக்கை விட எனக்கு இந்த மாதிரி சின்ன சிம்பிளான ஸ்லிங் பேக் ரொம்ப பிடிக்கும். இந்த கலரும் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வந்துருந்தது. யார் அனுப்பியிருந்தாங்கன்னு பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் தான் தெரியுது, அதுவும் எங்கள் மூத்தக்கா தான் எனக்கு பர்த்டே கிஃப்ட்டாக அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான பர்த்டேன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளாக தான் இது எனக்கு இருந்தது. இத்தனை வருஷத்தில் எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவுமே இப்படி சர்ப்ரைசிங்காக வந்ததே கிடையாது. என் கூட இருப்பாங்க எங்கள் அக்கா, அப்படி அப்போ கிஃப்ட் கொடுப்பாங்க, அது வேறு. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியெல்லாம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பிறந்தநாளை நான் வந்து கொண்டாடினேன். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப நல்ல விதமாக போச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பட்னம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஒரு வ்ளாகோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.